அரங்க மகா தேசிகர் அவர்களுக்கு தடைகள் பல வந்ததாக சொல்கிறாங்க. வாங்க என்ன சொல்கிறாங்கன்னு கேட்கலாம். முன் செய்த வினை காரணமாக சில சில தடைகள் வந்தது எனக்கு. அது இயல்புதான். எத்தனை தடைகள் வந்தாலும் ஆசான் துணை கொண்டுதான் அதை நீக்கியிருக்கிறோம். ஆக வல்லுவபெருமான் குற்றம் கடிதல் என்ற அதிகாரம் சொல்லியிருக்கிறார். தன்னிடம் குற்றம் வரக்கூடாது. அது மன்னர்களுக்கு, அரசனுக்கு சொன்ன போதிலும் மன்னர்களுக்கு சொல்லியிருக்கிறார். அது மற்றவர்களும் கடைபிடிக்கலாம். குற்றம் கடிதல்னால் குற்றத்தை நீக்குதல், கடிதல் நீக்குதல், தள்ளுதல் நீக்குதல், குற்றத்தில் குற்றம் இல்லாமல் தன்னை காப்பாற்றிக் கொள்வதுன்னு அர்த்தம். அப்போ குற்றம் எது, குற்றம் அல்லாத எது, எது குற்றம் எது குற்றம் அல்லாத செயல்னு அறியணும் அல்லவா? அன்பர் மாதவன் சொன்னது போல் நன்மை எது, தீமை எது, பாவம் எது, புண்ணியம் எது என்று புரியாதுங்கிற. நன்மை தீமை தெரிந்து கொண்ட அன்றே அவன் கடவுளாகிறான். தன்னுடைய செயல், இந்த செயலால் பிறர் பாதிப்பார்கள், இந்த செயல் நம் பிறருக்கு மகிழ்ச்சி தரும், பிறருக்கு மகிழ்ச்சி கூடிய மகிழ்ச்சி தரக்கூடிய செயல் பூராவும் நன்மை என்றும், பிறர் மனம் புண்படக்கூடிய அல்லது பிறர் வருத்தப்படக்கூடிய செயல்கள் செய்தால் பாவம் என்றும் அறிய வேண்டும். நமக்கு தெரியாது. இப்போ மனைவியே கணவன் கடுமையாக பேசுவான், மனைவி எதிர்த்து பேச முடியாது. அப்படி ஓரிரு வார்த்தை பேசினால் என்னடி எதிர்த்து பேசுகிற அப்படின்னு சொல்லுவான், அடிப்பான், மனநோக பேசுவான். அவர்கள் வெளியே தெரியாது நொந்து இருப்பார்கள். வெளியே தெரியாது, வெளியே ஆனால் வெளியே சொல்ல மாட்டார்கள். இருந்தாலும் என்ன கொடுமை செய்தோம் நாம், என்ன பாவம் செய்தோமோ, என்ன பாவம் செய்தோமோ, இப்படி ஒரு கொடுமையான சூழ்நிலை அமைந்து விட்டது என்று மனதுக்குள் சிந்திப்பார். அந்த மன வருத்தம் கணவனை பாதிக்கும் என்பது கணவனுக்கு தெரியாது. எது நன்மை தீமை தெரிந்து கொள்ள, குற்றம் கடிதம் என்பதுக்கு முதல் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு சே பேச்சு ஒரு பேசுகிறோம், அந்த பேச்சு மனைவியாக இருந்தாலும், தாய் தந்தையாக இருந்தாலும், அண்ணன் தம்பியாக இருந்தாலும், வேலை செய்வனாக இருந்தாலும், நண்பராக இருந்தாலும், பிற அவருக்கு மன நோகும், இது நல்லதல்ல என்று எண்ணுவதுதான் குற்றம் கடிதல். தன்னிடம் குற்றம் வராமல், குற்றம் எது, தனக்கு பாவம் சேரக்கூடியதெல்லாம் குற்றம், தனக்கு புண்ணியம் செய்வதெல்லாம் நன்மை தரும். அப்போ சொல்லால் வருகின்ற பாவங்கள் அது குற்றம், சொல் குற்றம். நாவினால் வரக்கூடிய குற்றங்கள் முன்னமே சொல்லியிருக்கேன். பார்வையால் வரும் குற்றம், பேச்சால் வரும் குற்றம், செய்கையால் வரும் குற்றம் என்று பல முறை சொல்லியிருக்கிறேன். அப்போ குற்றம் கடிதல் நீக்குதல், அது தன்னிடம் வராமல் பாதுகாத்து கொண்டு நடத்தும். அப்போ வல்லுவபெருமான் குற்றத்தை நீக்கினவன். எந்த குற்றத்தை? பேசும்போது இனிமையாக பேசுவான். வல்லுவபெருமான் பேச்சு இனிமையாக இருக்கும், எண்ணம் உயர்ந்த பெருந்தன்மை இருக்கும். எண்ணத்திலும் உயர்வு, பேச்சிலும் உயர்வு, செய்கையிலும் உயர்வு. செய்கையும் உயர்ந்த செய்கை, பேச்சும் உயர்ந்த பேச்சு, எண்ணமும் உயர்ந்த எண்ணம். ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.